இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மாமா, என்னையே இங்க வர சொன்னீங்க? நான் அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு கோமல். அது நான் வந்து அப்பாவை பத்தியா மாமா? எனக்கு தெரியும் மாமா, நீங்க அப்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏன்னா அவர் அக்காவை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. காலங்காத்தாலேயே வீட்டை விட்டு போயிடுறாரு. நாள் புற அக்காவையே தேடி சுத்திட்டு இருக்காரு. ராத்திரி ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கே வர்றாரு. இல்ல இல்ல, இரு. நான் அவர் பேசின எதையும் தப்பா எடுத்துக்கல. அது வந்து நான் என் வாழ்க்கையில தனியாயிட்டேன். மஞ்சு போனதுக்கு அப்புறம் யாருமே இல்ல. இனிமே வாழ்க்கையில எனக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா, வாழ்க்கை இன்னும் இருக்கு. வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாரு கோமல், இப்போ இனிமே எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலயா? என்னால என்ன பண்ண முடியும் மாமா? இங்க பாரு கோமல், மஞ்சுவோட இடத்தை உன்னாலதான் நிரப்ப முடியும். என்னோட மிச்ச வாழ்க்கைய உன் கூட கழிக்க விரும்புறேன். நீங்க கல்யாணம் ஆனவர், எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? அதோட எனக்கும் நிச்சயம் கல்யாணம் ஆக போதும். அவனை நீ விட்டு மறந்துரு. இங்க பாரு, உன்னை லவ் பண்றேன்ல, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன். மாமா, எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? ஏன் நீங்க இப்படி எல்லாம் வளரிட்டு இருக்கீங்க? என்னால உங்களை அப்படி நினைச்சு கூட பாக்க முடியல. பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே உங்களுக்கு? கேளு கோமல், விடுங்க மாமா. என்ன நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சொன்ன கேளுங்க மாமா. கோமல், நான் சொல்றத கேளு கோமல். நான் வந்து இல்ல கோமல், நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். மாமா விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே புரியல. ஹலோ மாமா, எனக்கு உங்களை பார்க்கணும். நீங்க நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர முடியுமா? வர. சாரி மாமா, நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது. இல்ல இல்ல, தப்பு என் மேலதான் கோமல். நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் திடீர்னு அப்படி சொல்லியிருக்க கூடாது. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. அது நான் உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஆனா அது எனக்கு இப்போ அது புரியுது. நிஜமாவா? உண்மையா தான் சொல்றியா? கோமல், இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஆனா அது மாமா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா அக்கா திரும்பி வந்துட்டானா, அப்ப நம்ம என்ன பண்றது? இல்ல, அவ திரும்பி வரமாட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும் அவ திரும்பி வரமாட்டான்னு? அது அப்படிதான், அவ வரமாட்டான் எனக்கு தெரியும். ஆமா ஆமா, உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல மாமா? ஆமா, அது நம்பிக்கை எல்லாம் இருக்கு. நீயும் வேற என்ன லவ் பண்ற பண்றல்ல? அது சொல்லுங்க. சரி, சத்தியம் பண்ணி கொடு. இந்த ரகசியத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ணு. அது நான் சத்தியம் பண்றேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் மஞ்சுவை கொன்னுட்டேன் உன் மேல வச்ச அன்புனால. ஆமா கோமல், நான் அன்னைக்கு வீட்டுக்கு போனேன். அப்போ நான் அந்த ஆட்டோக்காரன் வெளியே போனதை பார்த்தேன். நான் மஞ்சு கிட்ட கேட்டேன். மஞ்சு என்கிட்ட போய் சொன்னான், யாரும் வரலன்னு சொல்லிட்டா. அந்த விஷயத்துல எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. நான் அவளை பிடிச்சி அவ முடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை கூப்பிட்டேன், மஞ்சு மஞ்சுன்னு.
அவ அசையவே இல்ல. பார்த்தா செத்து போயிட்டா, செத்து போயிட்டா அவ. ஆனா அவளை நான் வேணுனே கொள்ளல, நான் சும்மா தள்ளிவிட்டேன் அவ்வளவுதான். அவ செத்துட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை சாக்கில் கட்டி பக்கத்து நிலத்தில் புதைச்சிட்டேன். ஆனா யாருக்காக? உனக்காக, உன்னோட அன்புக்காக. அதனால தான் அவளை கொன்ன. இப்ப நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடலாம். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம நிம்மதியா வாழலாம். அங்க போய் நம்ம நமக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கே இங்கிருந்து கிளம்பிடலாம். வா, உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். என்ன, சீக்கிரமா வா, நம்ம கிளம்பலாம். வா வா கோமல், வா, நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். எங்கேயாவது தூரமா போயிடலாம். ரெண்டு பேரும் இல்ல, நீ போவ, எங்க போறேன்னு காட்டுற. இத பாரு. அப்படியா, சத்தியம் பண்ணு. இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் மஞ்சுவை கொன்னுட்டேன். உன்னோட முழு கன்ஃபஷனும் போலீஸ் சொன்ன மாதிரி நான் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்ப பாக்குறேன், உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத யார் தடுக்கறான்னு. யாராலையும் காப்பாற்ற முடியாதுல்ல. ஆமா, முதல்ல உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். என்னைய அடிக்கிறியா நீ? என்னைய அடிக்கிறா? விடு, விடு. அந்த அந்த போனை என்கிட்ட கொடு. கொடுன்னு சொல்றல. என்னைய கடிக்கிறா? என்னைய நீ ஏமாத்துறியா? என்னைய நீ ஏமாத்த துணிஞ்சிட்டல்ல. இருடி இருடி, உன்னை உனக்கு நான் யாருன்னு காட்டுற. என்னைய நீ பைத்தியம் சொல்றியா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், சீக்கிரம் வாங்க. ஏய், போன போடுறி, ஓடி போன, எழுந்து. என்னைய பைத்தியம்னு சொல்ற? நீ ஒரு பைத்தியம் தான். உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டேன், உன் சாட்சியும் தப்பிக்காது. பாரு, என் பைத்தியக்காரத்தனத்தை பாரு. இதுதான் பைத்தியக்காரத்தனம். வாங்க சார். ஜெயின் சார், சார் அந்த கேஸில் அதில் அந்த ஆள் செத்து போயிட்டான் சார். 60% எரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார். அவங்களுக்கு சுயநினைவு வந்தவொடனே வாக்கு மூலம் வாங்கிக்கோங்க. சரிங்க சார். போலீஸ் சரியான நேரத்துக்கு வந்து கோமலோட உயிர் என்னவோ காப்பாத்திட்டாங்க. ஆனா அவளுடைய உடல்லையும் மனசுலையும் ஏற்பட்ட காயங்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கோமல் குணமாகி இந்த காயத்திலிருந்து வெளிவந்து தன்னுடைய கம்ப்யூட்டர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவான். அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை புதுசா தொடங்குவான். விஜய் மாதிரி ஆளுங்க தன்னுடைய கொடுமையான இச்சைகளை நிறைவேற்ற பார்க்குறாங்க. கோமல் மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அலர்ட்டாக இருக்கணும். விஜய் தன்னுடைய ஒரு குற்றத்தை மறைக்க கோமலை அடையிற பிடிவாதத்தில் இன்னொரு குற்றமும் பண்ணிட்டான். அவன் ஒரு மோசமான மனநிலைக்கு வந்து சேர்ந்தான்.
தன்னுடைய கையாலேயே தன்னை அழிச்சுக்கிறதுக்கான மனநிலை தான் அது. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் பொறுப்பாளி யாருன்னா ஒன்னே ஒன்னதான் சொல்ல முடியும், விஜயுடைய தவறான மனநிலை. நாம இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அலர்ட்டா இருக்கிறது அவசியமானது. உங்ககிட்ட இருந்து விடை பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் சந்திக்கிறேன். இதை மாதிரி இன்னொரு குற்றத்திலேருந்து உங்களை அலர்ட் பண்ணு. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.